அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம நேச்சுரல் கேஸ்ல 5 மினிட் சார்ட் பார்க்கறோம். இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா மே 16, டைம் பாத்தீங்கன்னா ஒரு 9:05 ஆக போகுது. மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கரெக்டா இப்ப பாருங்க, நமக்கு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே வந்து கேண்டிலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம இல்ல டெய்லி வீடியோஸ் வந்து பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில் இது வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேச்சுரல் கேஸ் வீடியோஸ் வந்து கிளைண்ட் கேட்டிருந்ததுனால இப்ப நேச்சுரல் கேஸ் வீடியோ நம்ம ஷோ பண்றோம். நேச்சுரல் கேஸ்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே மாதிரியே தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். எப்படி நம்ம டெய்லி வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு இது ஒத்தி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு பை ட்ரெண்ட்னா ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே கேண்டில் ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிரும். செல் ட்ரெண்ட்னா உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகும். ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பை கால் வந்திருக்கு. வந்ததுனுடைய என்ட்ரி பாயிண்ட் அந்த ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்கு பாருங்க, பை அட் 604.10, இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரிடே இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டிலுடைய மூவ்மெண்ட், அந்த பிரேக் அவுட், அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எப்படி நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதில் 604.10 தான் என்ட்ரி பாயிண்ட். நமக்கு இப்போ என்ட்ரி பாயிண்டில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. இதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 605.16 இருக்குது, அதாவது 1.5. மேலே செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்திருக்க பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி டேரெக்டாகவே பார்க்கலாம். நம்ம கிடைச்ச பை கால் அடுத்து தொடர்ந்து புலிஷில் இருந்ததுனால ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட், 20 மினிட்ஸில் செகண்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் அந்த செகண்ட் டாரட் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் இன்பிட்வீனில் ட்ரேடிங் போகுது, அதாவது 606.70 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் தரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.